இன்னும் ரத்த கோலைய முறை இருக்கு, இன்னும் ரத்த கோலம்னு நீ வெக்கப்படி வச்சு கூட செத்துப்போ. நீ தானே எத்தனை ஆளான்னு இருக்க? உனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுல. உனக்கு உன் நண்பன் சந்தானந்தன் தெரியும், அது எனக்கு என் சந்தானந்தன் தெரியும்னு சொல்லிட்டு போண்டி தானே. சனாதனம்னா என்ன? சனாதன ஒழிப்பு பேசுவோம். சனாதன ஒழிப்பு 5 வயசுல எங்க தாத்தா ஆரம்பிச்சு 90 வயசுல போராடினார். நான் ஒத்துக்கிறேன், மதிக்கிறேன். ஒழிச்சதுக்கு செஞ்ச முயற்சி சொல்லு தம்பி. உங்க எல்லார்ட்டையும் நான் பொதுவாக கேட்கிறேன் தம்பி. உதயநிதி வச்சதுலேருந்தே நம்ம விவாதத்தை தொடங்குவோம். சனாதன ஒழிப்பு சரி. இதுவரை திமுக பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி தேவேந்திரர் அல்லது பறையர் யாரையாவது நிறுத்தினதை சொல்லு கேட்டா எங்க? இங்கே தமிழ்நாட்டு அமைச்சரவையில் ஆதி திராவிட நலத்துறை தவிர ஒரு தொகுதி கொடுத்ததா சொல்லு, ஒரு அமைச்சரவை கொடுத்ததா சொல்லு. ஆனால் இதெல்லாம் பேசாத காமராஜ், ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதருடைய பேரன் பரமேஸ்வரனை கூப்பிட்டு சேகர்பாபு இருக்கிற அறநிலைத்துறைக்கே அமைச்சரப்பட்டார். இன்னைக்கு இருக்காரு அந்த இடத்துக்கு. அப்போ என்னங்க நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவரை தூக்கி அறநிலைத்துறைக்கு அமைச்சராக போட்டாங்கிறதுக்கு பெரியவர் சொன்ன பதில பாருங்க. விடு, எத்தனை நாளைக்கு என்ன கோயிலுக்குள்ள விடு விடுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது? இனி பரமேஸ்வரனுக்கு இவன் தலப்பாக கட்டிதானே தீரணும். அது புரட்சி, அது சனாதன ஒழிப்பு. நீ ஆரிய பெண் பார்ப்பன பெண்ணா ஜெயலலிதா? தளித்தெளிமலை கூட்டி போக்குவரத்து திருச்சியில நிறுத்தி வெள்ள வச்சாங்க, அது சனாதன ஒழிப்பு. அருந்ததியர் தாழ்த்தப்பட்ட குடி தனபாலத்துக்கு 2 முறை சபாநாயகராக்கி எவன் வந்தாலும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சாங்க. தனபால் வரும்போது முதலமைச்சரே எந்திரிக்கணும். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கா? பெரம்பலூர் பொதுத்தொகுதி தனித்தொகுதியில் இருந்து பொதுத்தொகுதி ஆயிடுச்சு, நல்லா கேட்டுக்கணும். பொதுத்தொகுதி ஆயிடுச்சு ஆயிடுச்சுல்ல ஐயா கண்ணா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் சொந்த ஒரு அங்கேயே நில்லு ராஜான்னு சொல்லியிருக்கணும். பொதுத்தொகுதியில் நீ அவனை தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனை தூக்கி நீலகிரி தூக்கி விட்டீங்க. இதுதான் சனாதன ஒழிப்பா? இதான் ஒழிப்பா? சரி, இன்னைக்கு மினிஸ்டருக்கு நீங்க இருக்கும்போது, ஐயா கருணாநிதி இருக்கும்போது நீங்க துணை முதல்வராக இருந்தீங்களே, டிப்டி சீஃப் மினிஸ்டரா, அப்படி ஒரு ஆதி பறையரை தூக்கி அல்லது பல்லரை தூக்கி போடு பாப்பா, தேவேந்திர தூக்கி போடு போடு பாப்பா. சனாதன ஒழிப்புக்கு முயற்சி வேங்க வேலை எடுத்த நடவடிக்கை என்ன? இந்த கோயில பூட்ட போட்டி வந்த கோயிலுக்கு அந்த ஊர் பேர் என்ன? மேல்பாதியில நீ கோயிலை திறந்து உள்ள போய் கும்பிடான்னா சனாதன ஒழிப்பு முயற்சி. நீ பூடி சாவி எடுத்துட்டு வந்து என்ன சனாதன ஒழிப்பு? என்னது என்ன சனாதன ஒழிப்பு? சரி விடு, கூட்டணியில எங்க அண்ணன் வச்சிருக்கேன். இந்த தமிழ் மக்கள் பெரிதும் நேசிக்கிற போற்ற பக்க ஒரு தலைவன், இந்த ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு போராடி இருக்க ஒரு தலைவன், நாங்கள்லாம் பெரிதும் மதிக்கிற எங்க அண்ணன் திருமாவளவனை சிதம்பரம் தொகுதியை விட்டு வேற தொகுதிக்கு பாராளுமன்றத்துக்கு நீ பரப்புரைக்கு ஏன் குட்டி வரல? அதே கட்சியை சேர்ந்த ஐயா ரவிக்குமார் நிற்கிற விழுப்புரத்தை கூட நீ குட்டி வரலையா? இன்னைக்கு நாளைக்கு நடக்க போற பாராளுமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் திருமாவளவன் 40 தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா? கூட்டணி கட்சியின் கொடியில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் ஏறி அர்த்தமே வேண்டாம், காட்சி வேணுமா உங்களுக்கு? இதுதான் சனாதன ஒழிப்பா? கூட்டணி கட்சி தலைவர்களின் படத்தில் அந்த அவர் படத்தில் மட்டும் வெள்ளத்தால ஒட்டி மறைச்ச வேதை, இதுதான் சனாதன ஒழிப்பா? நீங்க எல்லாம் உட்காரும்போது அவர் எங்க உட்கார வைக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்கே கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள ஐயரெல்லாம் கூட்டி வந்து பூஜை பண்றது அது சனாதன ஒழிப்பா? போ ஒழிப்பா சொல்லுங்க. கொடுமை சனாதன ஒழிப்பு. நாங்கள் சனாதன ஒழிப்பு ஒரு முயற்சி கூட எடுக்கல, ஒரு சின்ன காலடி கூட தூக்கல. இன்னும் ரெட்ட கோலைய முறை இருக்கு, இன்னும் ரெட்ட கோலம்னு நீ வெக்கப்படி வச்சு கூட செத்துப்போ. நீ தானே எத்தனை ஆளான்னு இருக்க? அதை ஒழிக்க முடியல, அப்புறம் என்ன சனாதனத்தை ஒழிக்கிறேன்? நீங்க எல்லாம் நல்லா கவனிச்சுருங்க. நீ உங்களுக்கு காட்சி இருக்கு, ஆவணம் இருக்கு, நான் எடுத்தாரேன். தம்பி வன்னியரசு கூட நிற்கிறாரு, அவர் பதிவு பண்ணதான் நீ சொன்ன தொலைக்காட்சியில். பொது குளத்தில் எப்படி நீங்க குளிக்கூடாது, பொது பாதையில் எப்படி நடக்கூடாது, அப்படி பொது தொகுதிக்கு நீங்க எல்லாம் ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டார் எங்களை பார்த்துன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் 7 நேர்காணல பேசினது இருக்கு. ஆதி தமிழ் குடிய பழங்குடி பறையனை நீ பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கேட்ட நீங்க சனாதனத்தை ஒழிக்கிறீளா? ஒழிக்கிறீளா? சனாதனத்தை வேண்டும்னு தொங்குற அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நீங்க தான் சனாதன ஒழிப்பு பேசுறீங்களா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பிறந்தகையிலிருந்து தொடங்கி இருக்குது சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு. அதுக்கு பிறகு வள்ளலார், எங்க தாத்தா வைகுந்தர், எங்க தாத்தா வள்ளலார் வந்து தொடர்ந்து வருது. இந்த சனாதன கொடுமைக்கு எதிராக தான் அவன் சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயம், அன்பு வழின்னு ஒரு சமயத்தை தொடங்கினது எங்க தாத்தா வைகுந்தர். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. தொடர்னா இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில நேத்தான் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சியை படுத்த மாதிரி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா சனாதன ஒழிப்புன்னு வேடிக்கல்ல. 75 ஆண்டு ஆச்சு கட்சி தொடங்கி, 60-50 ஆண்டுகளுக்கு மேல நீங்க தான் ஆண்டிருக்கீங்க. திடீர்னு சனாதன ஒழிப்பு, சனாதன ஒழிப்புனா என்ன என்ன பேச்சு?
சார், இந்த தேர்தலில் பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கொடு. சின்ன பசங்க நாங்கள் வந்து 16 தேர்தலில் 22 தொகுதி பொதுத்தொகுதி கொடுத்தேன், 42 தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு, மீதி 2 தொகுதி பழங்குடி மக்களுக்கு, 44 தொகுதி அரசியலமைப்பு கொடுத்தது. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் கட்சியாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டி இங்கே நிறுத்தி ஒருத்தரை ஜெயிக்க வச்சிச்சு பொது தொகுதியில். அப்படியே தான் முயற்சி எடுத்தீங்க. நான் 22 தொகுதி கொடுத்தேன், 21 16 தொகுதி கொடுத்தேன் பொது தொகுதி. நீங்கள் என்னை பாராட்டணும்னு இல்லை, பெருமைக்கு செய்யல, என் கடமையாக செஞ்சேன். அப்படியே தான் செஞ்சீங்களா செய்வீங்களா? சும்மாசநாதன ஒழிப்புன்னு வாங்கிட்ட பேசினா ஒழிஞ்சிருமா? சாதி ஒழிப்புனா ஒழிஞ்சிருமா? அதுக்கு முயற்சின்னு இருக்கு. அவன் விரும்புவான், அவன் ஏற்றதால் விரும்புவான். பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குன்னு சொல்லுவான். அது அவனுடைய அவன் வேதம் சொன்னது. ஏன் சொன்னது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் ஏன் வேதம் சொன்னது? அது நான் என் வேதத்தை தான் கடைபிடிக்க முடியும். தம்பியின் கருத்தில் உடன்படுறேன், ஆனால் அந்த கருத்தை நீங்கள் வந்து என்னம்மா புதுசாக சொன்னது மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் தான் சனாதனத்துக்கு எதிராக. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு கருத்து சரி, பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை தகுதியே இல்லை. ஏன்னா அதுக்கான எந்த முயற்சியும் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலை. எங்கள் ஐயா ராமதாஸ் கட்சினா பொதுச் செயலாளராக ஒரு தேவேந்திரர், ஒரு ஆதி தமிழ் குடி, இப்போ ஒடுக்கப்பட்ட தமிழ் குடி தான் இருக்க முடியும்னு சட்ட விதி இருக்கு கட்சியில். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அண்ணன் வடிவேல் ராவன் தான் பொதுச் செயலாளர். அப்படியே ஏதாவது உங்கள் கட்சியில் இருக்காங்க சொல்லுங்க. இருக்க எதை எதையே மாத்துறாங்க, அரசியல் சாசனத்தையே மாத்திரான், பேரையும் மாத்திரான். அப்படி ஒரு விதி இருந்தால் மாத்துங்களேன். சும்மா அதை சனாதனத்தை ஒதுக்க ஒழிக்க போகிறேன், அதை ஒழிக்க போகிறேன், இதை ஒழிக்க போகிறேன். தேர்தல் வரும்போது மாணவர் மேலே, மீனவர் மேலே, விவசாயம் மேலே. தேர்தல் வந்தால் சிலிண்டர் விலை குறையுது. அப்படியே தினம் அடிக்கடி இந்த தேர்தலை ஒரே கட்டமாக நடத்தாமல் இருக்கிறது நமக்கு எவ்வளோ நல்லதாக இருக்கு பாருங்க. அப்போ ஒரு நாள் ஒரு 200 ரூபா குறைப்போம், அடுத்த தேர்தல் கொஞ்சம் 200 ரூபா குறை, அடுத்த அப்படி தான் நடக்குது. நான் கூட சொல்றேன், 100 கோடி கொடுக்குறேன் தலையை வெட்டுங்க அந்த சாமியார் தலை. ஒரு சாமியாருங்கிறவன் என்னன்னா தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு பற்றற்றவன், ஒரு சாந்தமே உருவானவன் தானே. நீ வந்து அவன் தலையை வெட்டிட்டு வா, அவன் நாக்கறதுட்டு வந்துட்டே, நீ கசாப் கிடக்கிறான்டா நாயே, நீ என்னடா சாமியாரு, நீ ரவுடிப்பைய. கருத்து தம்பி உதயநிதி, ஒரு கருத்து சொன்னா நல்ல அதுதான் ஆண்மை உள்ளவனா அவன் கருத்தோட மோதுறா, அதான்டா ஜனநாயகம். இந்த கருத்து நான் உடன்படலை. எனக்கு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது, மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான், நீ பேசு. நான் அந்த கருத்துல உடன்படல. இது இந்த பிஜேபியில எந்த கொம்பாதி கும்பன் வச்சாலும் நான் உடன்பட மாட்டேன். மனித பிறப்புல, மானுட பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு பாற்ற எவனும் என் எதிரிதான். எங்க கோட்பாடு எங்களை வளர்த்தவன் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீங்க நானும் 10 மாதம் தான். எங்களை வளர்த்தவன் பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இலச்சி தோல் எலும்புல இழுக்கமிட்டு இருக்கதோ, இழக்கமிட்டு இருக்கோ சிவாக்கிரு, கொஞ்சம் நஞ்சல்ல. பாரதி பாண்டதை விடவா, பாவேந்தன் பாண்டதை விடவா? நீங்க வந்து சாமியார்கள் எல்லாம் வருவான், அவனுக்கு சனாதன, அவனுக்கு சாதி மதமும் இரு கண்கள். மதத்தின் வேர் சாதி, அவன் எண்ணிக்கை இவ்வளவுதான். அவன் நாங்கள்லாம் யாரால் இந்துஸ்ன்னு போய் எங்க கூட வேணா அவன் 10 பைசா தரமாட்டான். ஒரு இடத்துல ஒரு 500-500 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அப்போ நாங்கள் போய் ஓட்டு போட வேண்டியிருக்கு. நாடார், தேவர், கோணார், மரவர், வன்னியர், கவுண்டரு, முத்துரையர், தேவேந்திரர், பறையர் எல்லாம் நாங்கள் இந்துன்னு கருதி போய் போட்டால் தான். அதனால அவனுக்கு சனாதனம் வேணும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் வேணும். அவன் தான் சொல்கிறானுங்க, நாயில் கூட இருக்குது, இது பமேரியன், இது அல்சேசன், இது கோல்டன் ரிட்ரீவர், நாயில் இருக்கு. அப்போ மனுஷால இருக்கக்கூடாதா அவன்? டே நாயே, அந்த முன்னாடி நிற்குதுல அதுக்கு நாயின்னு அதுக்கு தெரியாதுடா நாயே, அதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். பன்னிக்கு தெரியாத பன்னியே அது பன்னின்னு நான் தான் பன்னின்னு பேர் வச்சிருக்கேன் மனுஷன். இதுக்கு தென்னை மரம்னு தென்னை மரத்துக்கு தெரியுமா சொல்லுங்க, இது பாம்புக்கு தெரியுமா நான் பாம்பு, அதுல என் பேர் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுதா? அது சொல்லி தெரியாது தெரியுமா? இவங்களை மாதிரி ஒரு மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டி தாழ்த்தி சக மனிதனை தன்னை போல எலும்பு நரம்பு சதை ரத்தம் பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறதுக்கு பேரு நோய், மன நோய். அதை தான் அவர் சொல்றாரு கொடிய வைரஸ்னு. தம்பி சொல்றாருல்ல இந்த டெங்கு மாதிரியே, இந்த கொரோனா மாதிரி, இது கொடிய வைரஸ்னு. அதை ஏத்துக்கிறேன், ஐ அக்ரி. ஆனா ஒழிக்க தம்பியினுடைய அந்த கட்சி இருக்குல்ல, அது செஞ்ச முயற்சியை தான் கேட்குறேன். அதை செய்யணும். அத தம்பி, அது என்ன படம் வந்துச்சு இப்போ?
மாமன்னன் படம் எடுத்தது பயன்ல, அதுல நீ நடிச்சு பயன்லடா தம்பி, நீ செயல்படுத்தணும். ஓடு 20 தொகுதியில் 2 தொகுதி தென் மாவட்டத்தில் ஒரு தேவேந்திரரை போடு, இந்த மாதிரி வட மாவட்டத்தில் ஒரு ஆதி தமிழ் குடியை போடு பொது தொகுதியில், அப்போ நீ பேசு. ஆமாம், முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாரு. அதை செய்யாமல் பேசிட்டு இருக்கிறது என்ன என்ன அர்த்தம்?